அவர் ஆம்ஸ்லா பார்த்தீங்களே, போன வருஷத்தோட பயங்கரமாக இருக்கார் அவர். ஐயோ பறக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹெலிகாப்டராக தான் வரும் மேட்ச்சில். ஆஹா, இதுன்னா எதிர்க்கு ஒரு தலை தான், யாரு தலைலாம் கிடையாது, ஒரு தலை தான். கேப்டன்சி ப்ரெஷர்லாம் இருக்காங்கண்ணா, யானா இருக்க போகுது. அவர் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காரு ஐபிஎல்ல, அதேமாதிரி சிஎஸ்கேக்கு தான் ஆடிட்டுருக்காரு, அதனால் அவர் எந்த கேப்டன்சி ப்ரெஷர் கூட யார் இருக்கானா, கூல் கேப்டன் கூல் இருக்காருண்ணா, அதெல்லாம் கேப்டன்சி ப்ரெஷர்லாம் கிடையாதுண்ணா. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, ஜடு தான், ஜடு தான். பரவாயில்ல ப்ரோ, ப்ரோ அண்ணன் தம்பியும் போல ப்ரோ, ரெண்டு பேருமே ஜடேஜாவெல்லாம் அந்த மாதிரிலாம் பார்க்கல. அவர் ஜட்டு எப்பயுமே அவர் நம்ம ஃபேவரட், ஜட்டு தான் அவர் எப்பயுமே ஜாலி பாய். ஜடேஜா வந்து ஒரு ஜாலி மேன், அவர் கண்டிப்பாக கூலாக தான் இருப்பார். சென்னை எப்பயுமே பிடிக்கும், அதை விட தோனியை ரொம்ப பிடிக்கும். தோனி தான் சென்னை, சென்னை தான் தோனி, அப்படி தான். தோனி அளவுக்கு வந்து யாருமே கேப்டன்ஷிப் பண்ண மாட்டாங்க, அது இந்தியா டீமில் ஆகட்டும், ஐபிஎல்லே ஆகட்டும், எதுலேயுமே ஆகட்டும். பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கும். டோனியா இப்போது வந்து ஜடேஜாவை கேப்டனாக உயர்த்திக்கிறாருனா, அவர் வந்து ஒரே மாரி இருக்கக்கூடாதுல்ல, டீமு மாறி மாறி இருக்கணும் டீம், அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜி வரும். இப்போ ஜடேஜா வந்துடுறாரு, ஜடேஜாவும் சூப்பராக பார்ப்பார் தான். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே எப்படி சொல்லுது, ரொம்ப வருஷமாக இந்தியாவிலையும் சரி சென்னையிலையும் சரி டோனி பக்கத்துலேயே தான் இருப்பா போல் ஆள், கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பரவாயில்ல, ஜடேஜா நிறுத்தி கேப்டன்ஷிப்பில் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாமே. ஏன்னா பரவாயில்ல ப்ரோ, ப்ரோ அண்ணன் தம்பியும் போல ப்ரோ, ரெண்டு பேருமே போயிடுச்சு இந்த வருஷம் கப்பு கன்ஃபார்ம் சிஎஸ்கேக்கு தான். ஐயோ இல்லைண்ணா, அது எப்படின்னா, அது நல்ல வேலை ஜடேஜாவுக்கு போச்சு, அது வரலையும் சந்தோஷம் எனக்கு. நேற்று தான் ரெய்னா பேசினார், அவர் மால்தீவ்ஸ்லேருந்து இருக்கார், அவர் நேற்று தான் இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் யாரை கேள்வி கேட்டிருக்காங்க, டோனி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் யார் கேப்டன்ஷிப் பண்ணுவோம் அப்படின்னு. அவர் நாலு பேர் சொன்னார், அதில் ருத்ராஜ் இல்லை, ஆனால் ஜடேஜா சொன்னார். ஆனால் இன்றைக்கே ஷாக் நியூஸ், இப்போ தான் கண்டிருந்தா, இப்போ தான் வந்தது நியூஸ். ஷாக்கு தானா, ஷாக்கு தானா, எப்படி இருக்கும், எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாமல் அடே சிரிச்சிட்டே போக வேண்டியது அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை, அவர் தான் சொல்லியிருக்காரு லாஸ்ட் மேட்ச் சென்னையில் தான் இருக்கணும். ஆனால் அவர் எப்போ வேணா என்ன வேணா பண்ணலாம், டெஸ்ட் மேட்ச் நைட்டு சொல்லிட்டு போயிட்டாரு, நான் கிளம்புற பாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகலாம் இருக்கலாம். இது கேப்டன்ஷிப் இல்லைன்றதுலாம் கிடையாது, நெக்ஸ்ட் இயர் இப்போ ஃபாலோ பண்ணணும். இப்போ சிஎஸ்கே இப்போ இந்த போன சீசனில் எப்படி இருந்தாங்களோ, இப்போ கரண்ட் சீசனில் எப்படி இருக்காங்களோ, அதே நெக்ஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அது படி பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதாக கைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் ஜடேஜாவும் கண்டினியூ பண்ணுவார் இந்த இயர்லேருந்து. தோனி இல்லைனாலும் சப்போர்ட் பண்ணியிருந்தோம், சிஎஸ்கேக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் தான். ஜடேஜா தோனி அளவுக்கு பண்ணுவார் நினைக்கிறீங்களா கேப்டன்ஷிப்பில்? கண்டிப்பாக தோனி அளவுக்கு வந்து யாருமே கேப்டன்ஷிப் பண்ண மாட்டாங்க, அது இந்தியா டீம்லேயே ஆகட்டும், ஐபிஎல்லே ஆகட்டும், எதுலேயுமே ஆகட்டும். ஆனால் அவர் மாதிரி தான் இவருன்னு நம்ம இருக்கணும்னு நம்ம எப்பயுமே நினைக்கக்கூடாது. அவரோட ஸ்கில் அப்படி இருக்கும், இவரோட ஸ்கில் என்னன்னு நம்ம இனிமேல் தான் தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் ஐபிஎல் எப்பயுமே தோனி கேப்டன்ஷிப் இல்லைனாலும் அது தோனி தான் கேப்டன்ஷிப்பாக இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் ஐபிஎல்ல தான் பார்க்கணும், ஜடேஜாவோட டேலண்ட் என்ன, கேப்டன்ஷி என்ன, அவர் கூலாக இருக்காரா, இல்லை எந்த மாதிரி கேமை எடுத்துகிட்டு போகிறாரு, எந்த மாதிரி டீமை எடுத்துகிட்டு போகிறாருன்னு நெக்ஸ்ட் வருஷம் தான் தெரியும். அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கோம், ஏன்னா லாஸ்ட் ஐபிஎல் வேறு, எல்லாமே அது தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். பார்க்கணும், நாளைக்கு தெரியும் என்னன்னு, நாளைக்கு இன்னும் ஒன் டே இருக்குது, கண்டிப்பாக தெரியும். கடைசி ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாம் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் போவார் கண்டிப்பாக. தோனி இடத்த வந்து யாரும் ஃபீல் பண்ண முடியாது, ஆமாம் கஷ்டம், அது கஷ்டம் தான். ஆனால் இவங்க கரெக்டான கேப்டன்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஜடேஜாக்கு பதிலாக. ஆ இல்லை இல்லை, ஜடேஜாவே நல்ல பிளேயர் தாங்க, அவரால் முடியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர் தோனி பின்னாடி இருக்கார், அவர் கைட் பண்ணி நல்லா இது பண்ணுவார்னு நினைக்கிறேன். இவர் என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்கிறதுன்னா, எல்லா பெஸ்ட் ஆஃப் லக் தான், அவர் நல்ல பிளேயர் தாங்க, முடிஞ்சால் முடியும். தோனி இல்லைனாலும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவீங்க? சப்போர்ட் பண்ணுவோம்ணா, ஏன்னா சப்போர்ட் பண்ண மாட்டேன். தோனிக்காக சிஎஸ்கே கிடையாது, டோனிக்கா அப்படின்னு இல்லைனா, சென்னை நம்ம ஊர், அதை நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். என்னோடய ஃபேவரட் பிளேயர் அதில் இருக்கார், அதனால் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. வேறு என்னென்ன விஷயங்கள் மிஸ் பண்ணுவீங்க அவர் கேப்டன்ஷிப் இல்லைனா? அவர் கேப்டன்ஷிப் எல்லாம் மிஸ் என்ன மிஸ் பண்ணுவேன், அவரோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்லு, அவர் பின்னாடிலேருந்து கணிச்சிடுவார் என்னென்ன பண்ணுறாங்க, பவுலர் என்னென்ன பண்ணுறாங்க, பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறான், ஃபீல்ட் எங்கே எங்கே நிற்க வைக்கணும், எல்லோரும் ஈஸியாக அந்த என்ன சொல்கிறது, அந்த மைண்ட் இருக்கலைண்ணா, அது அதில் மிஸ் பண்ணுவேன், வேறு எதுலையும் மிஸ் பண்ண மாட்டேன். சிஎஸ்கே அவர் பின்னாடி லைஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கு அதான் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கும். அப்புறம் வேறு எதுவும்லாம் ரொம்ப நல்லா கேப்டன்ஷிப் லோடு இல்லை, இந்த வருஷம் ஹெலிகாப்டர் ஷாட் நிறைய பார்க்கலாமா? பார்க்கலாம் தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா அவர் ப்ராக்டிஸ்லேயே நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன், ப்ராக்டிஸ்லேயே நிறையா பார்த்துட்டு, அதுவும் பேஸ் அதிகமாக போகிற அங்கரேக்கரே அடிச்சுட்டு இருந்தார் அவர், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆ அவர் ஆம்ஸ்லாம் பார்த்தீங்களே, போன வருஷத்தோட பயங்கரமாக இருக்கார் அவர். ஐயோ பறக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹெலிகாப்டராக தான் வரும் மேட்ச்சில். இல்லை நானும் ஸ்டார்டிங்கில் இது எதிர்பார்த்தது முன்னாடியே கொடுத்துருக்கலாம் தான்ட்டு, அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, சடனாக மாற்றிட்டாங்க. நம்மளுக்கு தெரியாதுல்ல, டீம் மேனேஜ்மெண்ட் தான் யோசிக்கணும். ஆ முன்னாடி யோசிச்சு பார்த்தேன், இப்போ அடுத்த வருஷத்துக்கு கேப்டன்ஷிப் யாருமே ரிஹர்சல் பண்ணலையே, ஸோ இந்த வருஷம் யாரா மாற்றி பார்க்கலாமே, அது கரெக்டான டைமில் தான் சொல்லியிருக்காங்க, அது இப்போயே சொன்னால் தான் கரெக்ட். இல்லை அதுதான் சொல்கிறேனே, டீமை வந்து அவர் வந்து செல்ஃபிஷாக பார்க்கல, அவர் சென்னை வந்து தன் ஹோம் கிரவுண்டாக தான் பார்க்குறாரு, அந்த டிசிஷன் வச்சு தான் அவர் இதை எடுத்திருக்காரு, அதுதான் ரீசனு.
இதை வந்து டீமை நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் பண்ணுறது தான் ஒரு கேப்டனுக்கோட அழகு. எதுவுமே பண்ணாமல் இருக்கிற வரையும் இருந்துட்டு விளையாடிட்டு போகிறதெல்லாம் அழகு இல்லை. அவர் கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்காரு. அடுத்த ஜென்ரேஷன் பிளேயரை ரெடி பண்ணிட்டாரு. ருத்ராஜ் கைக்குவாட ரெடி பண்ணியிருக்காரு. பவுலர்ஸை கேஎம் ஆசிஃப்லாம் எடுத்திருக்காரு. எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இது கரெக்டான டிசிஷன் தான். தோனி தான் சென்னை தான் தோனி அப்படி தான் அவர். சென்னைக்காகன்றலாம் இல்லை, சென்னை எப்பயுமே பிடிக்கும், அதை விட தோனியை ரொம்ப பிடிக்கும். ஸோ தோனி கண்டிப்பாக சென்னை அவருக்கு ஒரு ஹோம் கிரவுண்டு அவரே சொல்லியிருக்காரு. எத்தனையோ டிப்போக்கள் ரீசெண்டில் கூட அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக எப்பயுமே சப்போர்ட் அவ்வளோதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வருஷம் ஐபிஎல்லில் கூட அவர் சென்னையில் தான் இருப்பார். ஒரு மென்டராக இருப்பார். எப்படி இந்தியன் டீமுக்கு போனவரோ அதேமாதிரி சென்னை டீமில் அவர் கண்டிப்பாக இருப்பார். இல்லாமலாம் இருக்க மாட்டார். ஜடேஜாவில் அந்த மாதிரிலாம் பார்க்கல. அவர் ஜட்டு எப்பயுமே அவர் நம்ம ஃபேவரட். ஜட்டு தான் கூடுவோம். அவர் நிஜமாக கூல் கேப்டனாக தான் இருப்பார். ஏன்னா அவர் வளர்ந்ததெல்லாம் தோனிக்கிட்ட தானே. கண்டிப்பாக கூல் கேப்டனாக தான் இருப்பார். அவர் எப்பயுமே ஜாலி பாய். ஜடேஜா வந்து ஒரு ஜாலி பையன். அவர் கண்டிப்பாக கூலாக தான் இருப்பார். கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு அக்ரெசிவ் தேவைப்பட்டது. அதனால் விராட் கோலி இருந்தார். சென்னை காரணமாக தேவையில்லை. எந்த பிளேயர் இருந்தாலும் சென்னை வந்தாவே அது வந்து பெஸ்ட் பிளேயராக தான் வாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை டீமுக்கு. அதனால் கூலாக தான் இருப்பார். அவரும் கூலாக தான் இருப்பார். ஐபிஎல்னா ஒரு பெரிய டோர்னமெண்ட்டு. 10 டீம் வர. இந்த வருஷம் புது டீம், இப்போது 2 டீம் வர வந்திருக்கு. 10 டீமாக சமாளிக்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லா டீமும் இப்போ கொஞ்சம் நல்லா பவராக தான் இருக்குது. அவர் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும் தான். இருந்தாலும் பார்த்துக்கலாம். பின்னாடி தோனியே இருக்கார், நல்ல கீப்பரு. டீமே நல்லா ஃபுல்லாக செட்டாக தான் இருக்குது. லெவன்ஸுமே நல்லா தான் இருக்குது. சரி, அப்போ நல்லா தான் இருக்கும். இப்போலாம் ரீசெண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாருல, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் கொஞ்சம் வெஸ்டாக பண்ணியிருந்தார். அதில் அப்புறம் செமிஃபைனல்ஸ் நல்லா ஆடி இருந்தார். இந்த வருஷம் நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். ஆ, வரும். அவர் ப்ராக்டிஸ்லேயே நிறைய ஆடுறாரு. இப்போது நிறைய பவுலர்ஸ்லாம் ஆடுறாரு. கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன்சி ப்ரெஷர்லாம் இருக்காங்கண்ணா. யானா இருக்க போகுது. அவர் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காரு ஐபிஎல்ல. அதேமாதிரி சிஎஸ்கேக்கு தான் ஆடிட்டுருக்காரு. அதனால் அவர் எந்த கேப்டன்சி ப்ரெஷர் கூட யார் இருக்கானா? கூல் கேப்டன் கூல் இருக்காருண்ணா. அதெல்லாம் கேப்டன்சி ப்ரெஷர்லாம் கிடையாதுண்ணா. ஆஹா, இதுன்னா எதிர்கே ஒரு தலை ஒரு தலை தான். யார் தலைலாம் கிடையாது. ஒரு தலை ஒரு தலை தான். ஆல் தி பெஸ்ட். அவருக்கும் ஆல் தி பெஸ்ட் தான். ரெண்டு பேரும் நல்ல பிளேயர் தான். பர்ஃபார்மன்ஸில் ஜடேஜா ஆல்ரவுண்டரில் நம்பர் ஒன்னாக இருக்காரு. இது லாஸ்ட் ஐபிஎல்ன்றதுனால பார்ப்போம் சார். எப்படி எனக்கு தெரியல, பட் நல்லா விளையாடுனார்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. போகிறப்போ இந்த கப்பை அடிச்சு கொடுத்துட்டு போனாலும் ரொம்ப சந்தோஷம். நல்லாயிருக்கும். கூல் கேப்டன். எப்பயுமே நாங்களும் விளையாடும் போது அதுதான் எதிர்பார்ப்போம். கூலாக இருக்கணும். எந்த மாதிரி சுச்சுவேஷன் கேம் எப்படி இருந்தாலும் டென்ஷனே இல்லாமல் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி ஒரு பிளேயரை எப்படி கொண்டு போகணுன்ட்டு அவர்கிட்டேருந்து தான் அந்த இது கற்றுக்கணும். அதுதான்.